எங்கள் அன்பான இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். தந்தையின் இறை பிரசன்னத்தில் இருப்பதற்கு பல வழிகளை கற்றுக் கொடுத்தீரே. பழைய ஏற்பாட்டில் தாவீதின் புகழ் பாக்கள் உமக்கும் உமது மனத்திற்கும் விருப்பமுள்ளதாய் இருந்ததே. அந்த திருப்பாடலை இசையாய் வெளிவரும் 31 நாட்களிலும் கேட்போர் தியானிப்போர் யாவரையும் உமது இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்வீராக. உமது அன்பு அவர்களை அரவணைக்கட்டும். உமது ஆறுதல் என்றென்றும் அவர்களோடு இருக்கட்டும். உமது வழிநடத்துதல் தடையில்லாமல் இருப்பதாக. மேகத்தூணாய் அவர்கள் மேல் இருப்பதாக. அக்கினி தூணாய் அவர்களை நடத்தி செல்வதாக. எல்லாவற்றையும் உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்ப்பணிந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுகத்தையும் பலத்தையும் உரிமையாக்கிக் கொள்கிறோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் தாழ்ப்பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடவுளை ஆராதிப்பே, மகனான மைந்தனை ஆராதிப்பே, ஆவியான துணைவரை ஆராதிப்பே, மூவரு கடவுளை ஆராதிப்பே. வாழ்வளிக்கும் திருச்சட்டத்தின் ஆண்டவரே, திருச்சட்டத்தை எங்களுக்கு தந்தவரே, திருச்சட்டத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தவரே, திருச்சட்டத்தை இரவும் பகலும் தியானிக்க அழைப்பவரே, செழிப்பூட்டும் நீரோடைகளாய் இருப்பவரே, பருவ காலத்தில் எமக்கு கனி தர வைப்பவரே, என்றும் எங்களை பசுமையாய் வைப்பவரே, எங்கள் செயல்கள் அனைத்திலும் வெற்றியை தருபவரே. கடவுளை ஆராதிப்பே, மகனான மைந்தனை ஆராதிப்பே, ஆவியான துணைவரை ஆராதிப்பே, மூவரு கடவுளை ஆராதிப்பே. பொல்லாருக்கு நீதி தீர்ப்பை அளிப்பவரே, நேர்மையாளர்களை பிரித்தெடுப்பவரே, நேர்மையாளர்களின் நெறியை கருத்தில் கொள்பவரே, உம் அடியாருக்கு அருள் பொழிவு அளிப்பவரே, விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை ஆராதிப்பே,
எனக்கு தலைவராயிருப்பவரே. சூழ்ச்சி செய்வோரின் மேல் சினம் கொள்பவரே. திருமலையாம் சியோனிலிருந்து ஆளுகிறவரே. தந்தையான கடவுளை ஆராதிப்பே, மகனான மைந்தனை ஆராதிப்பே, ஆவியான துணைவரை ஆராதிப்பே, மூவரு கடவுளை ஆராதிப்பே. எம் மைந்தர் என எம்மை அழைப்பவரே, இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என எம்மிடம் உரைப்பவரே, நான் விரும்புவதை உம்மிடம் கேட்கச் சொல்லுகிறவரே, நாடுகளை எங்களுக்கு உரிமை சொத்தாக்குகிறவரே, உலகை அதன் கடையெல்லை வரை எமக்கு உடமையாக்குபவரே, அச்சத்தோடு நாங்கள் வழிபடக்கூடியவரே, உம் திருமுன் எம்மை அகமகிழ வைப்பவரே, எங்கள் மேல் சினம் கொள்ளாதவரே. தந்தையான கடவுளை ஆராதிப்பே, மகனான மைந்தனை ஆராதிப்பே, ஆவியான துணைவரை ஆராதிப்பே, மூவரு கடவுளை ஆராதிப்பே. வழியில் நாங்கள் அழியாதபடி காக்கிறவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு பெரும் பெற்றினை அளிப்பவரே, என்னை காக்கும் கேடயமாயிருப்பவரே, என் மாட்சியாயிருப்பவரே, என்னை தலை நிமிரச் செய்பவரே, தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பவரே, நான் உறங்கும் பொழுதும் எழும்பொழுதும் எனக்கு ஆதரவாயிருப்பவரே, எனக்காக எழுந்தருளி வருபவரே. தந்தையான கடவுளை ஆராதிப்பே, மகனான மைந்தனை ஆராதிப்பே, ஆவியான துணைவரை ஆராதிப்பே, மூவரு கடவுளை ஆராதிப்பே.
ஆராதிப்பே எழுந்தருளி என்னை மீட்பவரே விடுதலை அளிக்கும் ஆண்டவரே தம் மக்களுக்கு ஆசி வழங்குபவரே எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே நான் மன்றாடும் போதும் எனக்கு பதில் அளிக்கிறவரே நான் நெருக்கடியில் இருந்தபொழுது துணை புரிபவரே இப்போதும் எனக்கு இறங்குபவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பவரே கடவுளை ஆராதிப்பே மகனான மைந்தனை ஆராதிப்பே ஆவியான துணைவரை ஆராதிப்பே மூவரு கடவுளை ஆராதிப்பே என்னை உம் அன்பனாக தேர்ந்தெடுத்தவரே நான் மன்றாடும் போது எனக்கு செவி சாய்க்கிறவரே நலமானதை எங்களுக்கு அளிப்பவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளியை வீச செய்பவரே தானியத்திலும் திராட்சையிலும் மேலான மகிழ்ச்சியை என் உள்ளத்துக்கு அளிப்பவரே மன அமைதியுடன் என்னை படுத்துறங்க வைப்பவரே நான் தனிமையாயிருந்தாலும் என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்பவரே என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து என் பெருமூச்சை கவனிப்பவரே கடவுளை ஆராதிப்பே மகனான மைந்தனை ஆராதிப்பே ஆவியான துணைவரை ஆராதிப்பே மூவரு கடவுளை ஆராதிப்பே அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை உற்று கேட்பவரே விடியற் காலையில் என் குரலை கேட்பவரே உமது பேரருளால் உமது இல்லத்திற்கு என்னை ஈர்ப்பவரே உமது திருத்தூயகத்திற்கு என்னை ஈர்ப்பவரே
உமது நீதியின் பாதையில் என்னை நடத்துபவரே. உமது செம்மையான வழியை எனக்கு காட்டுபவரே. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மகிழ்ச்சியை அளிப்பவரே. உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை என்னாலும் களிப்புடன் ஆர்ப்பரிக்க வைப்பவரே. தந்தையான கடவுளை ஆராதிப்பே, மகனான மைந்தனை ஆராதிப்பே, ஆவியான துணைவரை ஆராதிப்பே, மூவரு கடவுளை ஆராதிப்பே. உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை பாதுகாக்கிறவரே, நேர்மையாளருக்கு ஆசீர் வழங்குபவரே, நேர்மையாளரை கருணை என்னும் கேடயத்தால் மறைத்து காப்பவரே, தளர்ந்து போன என் மீது இறங்குபவரே, தளர்ந்து போன என்னை குணமாக்குபவரே, வலுவிழந்த என் எலும்புகளுக்கு வலுவூட்டுபவரே, என் உயிரை காப்பாற்றுகிறவரே, உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருள்பவரே, கடவுளை ஆராதிப்பே, மகனான மைந்தனை ஆராதிப்பே, ஆவியான துணைவரை ஆராதிப்பே, மூவரு கடவுளை ஆராதிப்பே. என் பெருமூச்சுக்கு செவிசாய்ப்பவரே, ஒவ்வொரு இரவும் என் படுக்கை கண்ணீரால் மிதப்பதைக் கண்டு இறங்குபவரே, என் அழுகையால் என் கட்டில் நனைவதைக் கண்டு என் விண்ணப்பத்தை அருள்பவரே, துயரத்தால் வீங்கிய எனது கண்களை கண்டு என் வேண்டுதலை ஏற்றுக்கொள்பவரே, அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமும் அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள்,
நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். பாடுக படைப்பு அனைத்தும் பாடுக, பாடுக பரமனின் பாதமலர் பணிக, பாடுக பரவி பரமனின் மாண்பை, பாடுக பொருளார் பாவில் புகழ்க. எல்லா காலத்தும் உள்ளவர் ஆண்டவர், எல்லாம் படைத்தவர் நாம் அவர் படைப்பு, புல்வளம் தருபவர் நாம் அவர் ஆடுகள், நல்வுளத்துடன் யாம் அவரை பாடுவோம். கோவிலில் ஒழிக்க கோமகன் புகழே, நாவினில் ஒழிக்க நன்றியுரையே, பாவினில் மணக்க பரம்பொருள் பெருமை, ஆவியுளவரை அவர் புகழ் பாடுக. இன்ப ஊற்று இனிய இறைவன், நன்மை சிறந்தவர் அன்புருவானவர், சொன்ன சொல் தவறார் நலம் செய்ய மறவார், நன்னால் ஞாயிறு நாதனை புகழ்வோம். ஆமேன். முன்மொழி ஒன்று. ஆண்டவர் உன்னதத்தில் உயர்ந்தவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையாய் கச்சையாய் கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலை நிறுத்தினீர். ஆறுவரே ஆறுகள் குதித்தெழுந்தன, ஆறுகள் இறைச்சலிட்டன, ஆறுகள் ஆரவாரம் செய்தன. பெருவெள்ளத்தின் இறைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர். அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உன்னதத்தில் உயர்ந்தவர். அல்லேலூயா. முன்மொழி இரண்டு. மூவரும் சூளையின் நடுவில் ஒருவாய்ப்பட கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலையே பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கிலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மன தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா அசரியா மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியை வாழ்த்துவோம். என்றென்றும் கடவுளை வாழ்த்தி உயர்த்துவோம். வானத்திலே ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் வாழ்த்தும் மகிமையும் உயர்வும் பெறுவீராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மூவரும் சூளையின் நடுவிலே ஒருவாய்ப்பட கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அல்லேலூயா. அருள்வாக்கு இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். இயல் 37. இறை வார்த்தைகள் 15-14 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளிலிருந்து மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரவேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள்.
நானும் உங்களை சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே எமீது இரக்கம் ஐயும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் நீரே. உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே எமீது இரக்கம் ஐயும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே எமீது இரக்கம் ஐயும். சக்கரியாவின் பாடல். ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறை வாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். அல்லேலூயா. மன்றாட்டுக்கள். நம் அனைவருடைய உள்ளங்களுக்கும் புத்தொளி கொடுப்பதற்காக தூய ஆவியை அனுப்பிய தந்தையிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா ஒளிகளுக்கும் ஊற்றாகிய நீர் போற்ற பெறுவீராக. படைப்பு அனைத்தும் உம்மை புகழ்வது தகுமே. ஆண்டவரே, உமது ஆவியின் ஒளியை தாரும். ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் உயிர்ப்பினால் உலகையே நீர் ஒளியினால் நிரப்பியுள்ளீர். உம்முடைய ஆவியின் அருண்கொடையினால் திருச்சபையில் உமது ஒளி சுடரட்டும். ஆண்டவரே, உமது ஆவியின் ஒளியை தாரும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் மௌனமாக மன்றாடுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எல்லாம் உள்ள இறைவா, மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் யாவற்றையும் ஆண்டு நடத்துகின்றீர். உம் மக்களின் மன்றாட்டுகளுக்கு தயவுடன் செவிசாய்த்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. அன்னையின் அன்பு பக்தர்களே, இப்பொழுது நாம் திருப்பலிக்கு தயாராவோம். திருப்பலியின் பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
வேளாங்கண்ணி ஆண்டு பெருவிழா 2022 அன்னையின் அன்பு பக்தர்களே, வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5:45 மணிக்கு தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதக டாக்டர் எம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்களால் திருக்கொடி புனிதம் செய்யப்பட்டு ஏற்றப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருக்கொடி ஏற்றம், செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னையின் திருத்தேர் பவனி, செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னையினுடைய பிறந்த நாள் திருவிழா திருப்பலி அனைத்தும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னையின் பக்தர்களின் கவனத்திற்கு, உங்கள் கைகளை கிருமி நாசினி கொண்டு தூய்மைப்படுத்தி கொள்ளவும். முகக்கவசம் உயிர் கவசம் என்பதை உணர்ந்து பாதுகாப்போடு இருக்க கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பயணிகள், திருவிழா காலங்களில் உங்கள் திருப்பயண அனுபவம் இறை அனுபவமாக அமைய மகிழ்வோடு உங்கள் திருப்பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், உங்களை வாழ்த்துகின்றோம். இறை மக்கள் அனைவரும் வந்து பங்கெடுத்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயரால், அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிமையான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் வாழ்நாளிலே இன்னும் ஒரு நாளை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். அயலாரையும் ஆண்டவரையும் அன்பு செய்து வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், உலகமெங்கிலும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெறவும் மற்றும் இந்த நோய் பரவாமல் மக்கள் பாதுகாக்கப்படவும் சிறப்பாக ஜெபிப்போம். டியர் டிவோட்டீஸ், திஸ் மாஸ் இஸ் ஆஃபர்ட் ஃபார் ஆல் த ஃபெய்த்ஃபுல் கேதர்ட் ஹியர் அண்ட் தோஸ் ஹூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் த்ரூ ஜயா பிளஸ் ஷ்ரைன் வெப் டிவி as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday. Let's pray continuously in a very special way for all those who are suffering from coronavirus and to safeguard people from the spreading of the coronavirus. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமது வாழ்வை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்வது, மற்றொன்று பொறுப்புள்ளவர்களாக வாழ்வது. பொறுப்புள்ளவர்களாக வாழ்வது என்பது சற்று சிரமம், ஆனால் முடியாதது அல்ல. பொழுதுபோக்காக வாழ நினைப்பவர்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. கேர் ஃப்ரீ லைஃப். ஆண்டவர் நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பொறுப்புகளிலே தவறிய நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூதர்.
தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் நோயிலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம், அவரே நமக்கு துணையும் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேருமைச்சோ. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேருமைச்சோ. தேர்ந்தெடுத்த மக்கள் இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கி இருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 8-19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாது இருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதி உடன் உரிமையாளரான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தை ஆவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடம் இருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். அவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் எதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்று வாக்குறுதி அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே
அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. விடிபாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, சிறு மந்தையாகி நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளை விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பதும் இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரிந்து கட்டுக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்பொழுது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள். தலைவர் வந்து பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இறைவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தார் அவர் தம் வீட்டின் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்வது இந்த ஊமை எங்களுக்காக அல்லது எல்லாருக்காகுமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேலை வேலை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கை உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும் பொழுது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரா அப்பணியாளர்? அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமையெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவருடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துறைக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். தம் தலைவரின் விருப்பத்தை அறிந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமல் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, பொதுக்காலம் 19 ஞாயிறில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கிய பயணத்திலே 7வது பாடத்தை இன்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லித்தருகின்ற ஒரு அருமையான பகுதியை நாம் பார்த்தோம். இந்த அருமையான பகுதியின் விளக்கம் 2வது வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவை இரண்டையும் இணைத்து இன்றைய சிந்தனைக்காக ஒரு சில வார்த்தைகள். இந்த 7வது பாடத்திலே ஆண்டவர் பொறுப்புணர்வையும் அல்லது பொழுதுபோக்கா என்ற ஒரு கேள்வியை நம் முன் வைக்கிறார். வாழ்க்கை பொறுப்புணர்வுள்ளதா அல்லது வெறும் பொழுதுபோக்குக்கு உரியதா? போன வாரம் பற்றுறுதியை பற்றி பார்த்தோம், பணமா பற்றுறுதியா என்று. அதிலே பற்றுறுதி தான் வேண்டும் என்பதை ஆணித்தரமாக ஆண்டவர் சொல்வதை கேட்டோம். இன்று அந்த பற்றுறுதியில் வாழக்கூடியவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதன் விளக்கத்தை தான் இன்று நாம் பொறுப்புள்ளவர்கள் அல்லது பொழுதுபோக்குகின்றவர்கள் என்ற தலைப்பில் பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்களின் வாழ்க்கை மிகவும் பொறுப்புள்ளது என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார். பல இடங்களிலே இதை கோடிட்டு காட்டுகிறார். உதாரணமாக, கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது, என்ன நடந்தாலும் சரி போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருங்கள் என்று சொல்கிறார். மீண்டும் மலைப்பொழிவில், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து வெறுத்து துன்புறுத்தி இல்லாததெல்லாம் சொல்லி துன்புறுத்துகின்ற பொழுது ஓடிவிடாதீர்கள், ஐயோ முடியலன்னு போயிடாதீங்க, எனக்காக நீங்கள் பாடுபட மனமுள்ளவர்களாக இருங்கள் என்று தெளிவாக, துன்பம் உண்டு, அதுவும் எப்பொழுதும் உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறார். மீண்டும் அவர், உங்கள் வலதுகண் பாவம் செய்ய ஏதுவாக இருந்தால் அதை பிடுங்கி தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கண்ணை பிடுங்கிவிட வேண்டும் என்பதல்ல, அந்த அளவிற்கு சவால் நிறைந்த வாழ்க்கையில், பாவத்திற்கு எதிராக போராடக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் என் சீடர்கள் என்றால் வாழ வேண்டும், பொறுப்புள்ளவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். இட்ஸ் நாட் டைம் லிமிட்டெட், இன்றைக்கு நாளைக்கு ஒரு மாதம் இல்லை, வாழ்நாள் முழுவதும் இவை நடக்கும். கலப்பையில் கை வைத்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதிலே அவர் தெளிவாக இருக்கிறார். ஆகவே எப்பொழுதும் தயாராக இருங்கள். அதைத்தான் 2வது வாசகத்திலே நாம் ஆபிரகாம் எப்படி எப்பொழுதும் தெளிவாக இருந்தார் என்பதை ஆசிரியர் சொல்ல கேட்டோம். எப்பொழுதும் நாம் தெளிவாக அல்லது எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மை இயேசு சீடர்களிடம் பற்றுறுதியோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். டேக் இட் ஈஸி என்று சொல்லுவார்கள், இப்பொழுது கேர் ஃப்ரீ லைஃப் என்பார்கள். இவைகளெல்லாம் நுகர்வோர் கலாச்சாரத்தில் நம்மை தாக்குகின்ற காரணிகள். இவைகளை கடந்து ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்பதுதான் அவர் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். பொறுப்புணர்வு அற்றவர்களாக எதையும் யதார்த்தமாக சாதாரணமாக எடுத்துக்கொண்டு எதையுமே ஒரு சீரியஸாக இல்லாத ஒரு சூழல் இப்பொழுது ஆங்காங்கே இளைஞர்களிடம் மிகச்சிறப்பாக இருப்பதை நாம் காணுகிறோம். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும்? எப்பொழுதும் தயாரான வாழ்வாக, எப்பொழுதும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு எதிராக செயல்படக்கூடியவைகள் ஏராளமாக உண்டு. ஒரு முறை இருபால் ஆசிரியர்களுக்கு தியானம் கொடுக்க சென்றேன். தியானம் 3 நாட்கள். 2வது நாள் இறுதியிலே ஒரு ஆசிரியை வந்து தன்னுடைய பிரச்சனையை சொன்னார்கள். ஃபாதர், திருமணமாகி ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதுவரை என்னுடைய கணவர் மிக நன்றாக இருந்தார். இப்பொழுது என்னவென்று தெரியவில்லை. எங்களுக்குள் சண்டை இல்லை, ஆனால் அவர் என்னோடு வெளியே வருவதற்கு சங்கடப்படுகிறார். வாங்க வெளியே போய் ஏதாவது வாங்கிட்டு வருவோம்னா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கிக்கொண்டாந்து கொடுத்துட்றேன், இல்லையா நீ போய் வாங்கிக்க, நானும் நீயும் சேர்ந்து போக முடியாது என்று சொல்லுகிறார். வாருங்கள், நாம் ஒரு நாளைக்கு ஓய்வாக சினிமாவுக்கு போகலாம், திரைப்படம் பார்க்கலாம் என்றால் அவர் சொல்லுகிறார், 2வது ஷோவுக்கு போகலாம், அங்கே போய் அவரும் தூங்குறாரு நானும் தூங்குறேன். ஆகவே ஏன் என்று எனக்கு புரியவில்லை, எதற்காக திடீரென்று அவரிடம் இப்படி ஒரு மாற்றம், சேர்ந்து செல்வதிலே விருப்பப்படாமல் இருக்கிறார், என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது உங்கள் ஆசிரியர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டேன். இருக்கிறார் என்று சொன்னார்.
அப்பொழுது அவரிடம் எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னேன். டீ டைம், அது டீ டைமில் காட்டுங்க அப்படின்னேன். அதே போல் அந்த டீ டைமில் காட்டினாங்க. அதோ அங்கே இருக்கார் பாருங்க, கருப்பா அவர் தான் என்று சொன்னார். எனக்கு டக்கென்று மனதில் பட்டது. இருவரும் ஒரே பள்ளியில் தான் ஆசிரியராக இருக்கிறார்கள். அவர் தலைமை ஆசிரியர், சற்று கண்டிப்பானவர், கலர் கருப்பு. இவர்களும் அதே பள்ளியில் தான் இருக்கிறார்கள், ஆனால் இவர்களுடைய கலர் நல்ல சிகப்பு. ஆகவே நம்ம பையங்க போட்டு பார்க்குறாங்க, என்ன சொல்கிறான் போகிறப்ப வர்றப்ப இவர் கொஞ்சம் அடாவடியாக அடாவடினா நல்ல விதத்தில் அவர்களை கரெக்ட் பண்ணுற பொழுது, பையன்களை சீர்படுத்துகின்ற பொழுது அவனுக்கு கோபம் வருது. ஆகவே அவன் என்ன சொல்கிறான், வெளியே வந்து எனக்கு பிடிச்ச கலர் கருப்பு தாண்டா, உனக்கு என்னடா பிடிக்கும், எனக்கு சிகப்புடா. ஆக இப்படி அவர்களை மறைமுகமாக இருவரையும் திட்டுவதும் அவர்களை ஏளனப்படுத்துவதும் பையன்களுக்கு பழக்கமாகிவிட்டது. டிஎம்கே கலர்ரா, உனக்கு சிகப்பு, எனக்கு கருப்புடா, கருப்பு ரொம்ப மோசண்டா, இப்படி நையாண்டி பண்ணினார்கள். இது ஆசிரியருடைய காதுக்கு சென்றது. ஒன்றும் சொல்ல முடியாது. வெளியே செய்கின்ற பையன் பேசுகின்றவரிடம் என்ன சொல்ல முடியும்? பொறுத்து கொண்டார். அதற்காக அவர் எடுத்த வழி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் தானே கருப்பு சிகப்புங்கிறான், டிஎம்கேங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், நீ தனியாக போ, நான் தனியாக போகிறேன். வாழ்வை எவ்வளவு எளிதாக மாற்றிக்கொண்டார் பாருங்கள். போராடுவதற்கேன் மனமில்லை? ஏன் சாகின்றவரை நீயும் நானும் ஒன்றாக இருப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தோமே, சாதாரண இந்த ஒரு பேச்சுக்காக இருவரும் ஏன் பிரிய வேண்டும்? நிரந்தரமாக அல்ல, ஆனால் சேர்ந்து செல்வதை பலர் பார்ப்பதை ஏன் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்? ஏன் இந்த அச்சம், ஏன் இந்த பயம்? இந்த பயம் சீடனுக்கு இருக்கக்கூடாது என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். துணிந்து நிற்க வேண்டும், எதிர்த்து செல்ல வேண்டும், எதிர்நீச்சல் போட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது தான் ஆண்டவரது சூத்திரம். அதை தான் அவர் பொறுப்புணர்வு என்று சொல்லுகிறார். அதைத்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட இரண்டு உவமைகளிலும் சொல்லுகிறார். குடித்து கூத்தாடி கொண்டிருப்பவன் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது, இழந்து போவான், வாழ்வை இழந்து வேறிடத்திற்கு சென்று ஒன்றுமில்லாமல் போய்விடுவான் என்ற அந்த எச்சரிக்கையை தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் கவனமாக இருங்கள், வாழ்க்கை என்பது மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு டேக் இட் ஈஸி என்று மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு அல்ல. துணிந்து அதே வாழ்வில் அப்படியே இருப்பேன், துறவரமாக இருக்கட்டும், இல்லறமாக இருக்கட்டும், துன்பங்கள் வேதனைகள் எது வந்தாலும் அதில் ஆண்டவனுக்காக நான் இருப்பேன். இது பொழுதுபோக்கல்ல, இது பொறுப்புணர்வு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அவர்களுக்கு சொன்னார். திருமண வாழ்வு பொறுப்புணர்வு அல்லது துறவர வாழ்வு பொறுப்புணர்வு நிறைந்த ஒன்று. இறைவனுக்கென்று நாம் திருமுழுக்கு பெற்றுவிட்டோம். ஆகவே அவருக்காகவே வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லித் தருகின்ற பாடம். இயேசு உயிர்த்த பின்பு கூட சீடர்கள் சற்று தடுமாறி போனார்கள். பேதுருவின் தலைமையிலே ஒரு நாள் அவர்கள் எல்லோரும் மீன்பிடிக்க சென்று விட்டார்கள். சோர்வு, ஏமாற்றம், உயிர்த்தாண்டவர் இருக்கிறார், ஆனால் அது என்ன செய்வது என்பது புரியாத ஒரு சூழல், எதிர்ப்புகள் அதிகமாக வருகிறது. ஆகவே சோர்ந்து போனார்கள், வீழ்ந்து போனார்கள். வாழ்வையே மாற்றிக்கொள்வோம், பொறுப்புணர்விலிருந்து பொழுதுபோக்குக்கு செல்லுவோம், நாம் பிடித்த அந்த மீன்பிடிக்கே செல்லுவோம் என்று அவர்கள் சென்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம் இந்த பொழுதுபோக்கை மாற்றி மீண்டும் அவர்களுக்கு அந்த பொறுப்புணர்வை தர யோவானை பேதுருவை தலைமையாக கொண்டு மூன்று முறை கேட்கிறார். நீ என்னை அன்பு செய்கிறாயா, இவர்களை விட இன்னும் அன்பு செய்கிறாயா என்று கேட்டபொழுது பேதுரு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பார்க்கிறார். அவரை சங்கடப்படுத்த வேண்டும் என்பது அல்ல இயேசுவினுடைய பாணி. மூன்று முறை நீ மறுதளித்தாய், மூன்று முறை நீ என்னுடைய அன்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது அல்ல அவருடைய பாணி. நீ பொறுப்புள்ளவனாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை நான் கேட்கிறேன். இந்த வார்த்தைகள் உன்னை ஊட்டியாக குத்தி திறக்க வேண்டும். நீ கொடுத்த அந்த வாக்குறுதி, நீரே இறைமகன் என்று சொன்ன அந்த வாக்குறுதி உன்னோடு இருக்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். யாரிடம் செல்வோம் இறைவா, எல்லாம் உம்மிடம் தானே இருக்கிறது என்பதை அறிந்து வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வை அவர் தருகிறார். இதே போன்றுதான் புனித பவுலடியாருடைய வாழ்க்கையிலும் நாம் காக்கிறோம். மிகவும் கேர்ஃபுரியாக வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டும் என்று தமஸ்கு நகரிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அவரே அனுமதி சீட்டை பெற்று சென்றவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிற்பாடு தன்னுடைய வாழ்வு எப்படி மாறிப்போகிறது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் புனித பவுலடியார் 11 அதிகாரம் 23 28 வரை உள்ள வசனங்களில் என்ன அழகாக மாறிப்போனார் என்று பாருங்கள். கேர்ஃப்ரீ லைஃபிலிருந்து கேர்ஃபுல் லைஃப், ஆண்டவனுக்காக வாழ வேண்டும் என்றதில் தெளிவாக இருந்தார். அதை நான் விரைவாக படித்து காட்டுகிறேன். என்னுடைய வார்த்தைகளை சொல்கிறேன், நம்பாதீர்கள். இயேசுவுக்காக அவர் என்ன செய்தார்,
எப்படி பொறுப்புள்ளவராக மாறினார் என்பதை அவரே பட்டியலிடுவதை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். நான் அதிகமாக பாடுபட்டு உழைத்தேன். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 11:23 படிக்கிறேன். அவர்களை விட அதிகமாக பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைக்கப்பட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைவாக 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறிப்பட்டேன். 3 முறை கப்பலில் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆற்றினாலும் இடர், கல்வர்களாலும் இடர், என் சொந்த மக்களாலும் இடர் என்று ஒரு பெரிய பட்டியலையே அவர் சொல்லுகிறார். எதற்காக இந்த பட்டியல்? வாழ்ந்திருக்கிறேன், பொறுப்புள்ளவனாக என்னை தேர்ந்தெடுத்த ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிறேன் என்று சொன்ன அற்புதமான ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதே போன்றுதான் மனம் தளராது இருக்கும்போது ஆண்டவர் நம்மில் வாழ வைக்கிறார். சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் சோதனைகள் நிறைய வரும் என்பது உண்மை. ஆனாலும் அவற்றில் நாம் வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதை திமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்தில் இரண்டாவது திருமுகத்தில் புனித பவுலடியார் 4:7-8 இவ்வாறு சொல்லுகிறார். நான் வாழ்ந்திருக்கிறேன், ஆகவே ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறார்? அந்த ஓமேலை நாம் படித்தோம். குடித்தார்கள், உண்டார்கள், ஆட்டம் போட்டார்கள், பொழுதுபோக்காக வாழ்வை எடுத்துக்கொண்டார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இங்கு ஆண்டவனுக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன், ஆண்டவருக்காக அனைத்தையும் இழந்திருக்கிறேன், எல்லா துன்பங்களையும் ஏற்றிருக்கிறேன், அவர் எனக்கு என்ன செய்வார்? அதுதான் நமக்கு அச்சாரம், அதுதான் நமக்கு உறுதி, அதுதான் நம்மை வழி நடத்த வேண்டும். அருமையான வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். வாழ முடியும், வாழ வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, கசக்கின்ற திருமண வாழ்வாக இருக்கட்டும், கவலை தருகின்ற துறவரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வாழ முடியும், வாழ வேண்டும் என்ற அருமையான பகுதியை நான் படித்து காட்டுகிறேன். புனித பவுலடியார் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2:7-8 இவ்வாறு சொல்கிறார். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் தருவார். ஆகவே பற்றுறுதியோடு பொழுதுபோக்கை கடந்து பொறுப்புள்ளவர்களாக வாழுகின்ற அனைவருக்கும் அவர் இந்த ஆற்றலை அருளை தருகிறார் என்பது உண்மை. ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்க்கையில் திருமண வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, துறவரம் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் உடல்நலக் குறைவுகளையும் தந்தாலும் சரி, வாழ முடியும், வாழ வேண்டும் என்றால் அதுக்காகத்தான் நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், அருள் பொழிகின்ற வாழ்வாக இருக்கட்டும். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நம் அனைவருக்கும், இந்த ஊடகத்தில் காணுகின்ற அனைவருக்கும் ஆற்றல் தருகின்ற வாழ்வாக இருக்கட்டும். வெறும் பொழுதுபோக்கிற்காக வாழாமல் பொறுப்புள்ளவர்களாக வாழ ஆண்டவர் அருள் தர, பொறுப்போடு தன் வாழ்வையே இழந்த அன்னை கன்னிமரியாளின் பரிந்துரையோடு கூட இந்த வாரத்தை நாம் நகர்த்துவோம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து வாழ ஆண்டவரிடம் ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் சந்திக்கும் சவால்கள், போராட்டங்கள், துன்பங்களில் மனம் தளராமல் ஊக்கமுடன் இறைப்பணியை செய்திட தேவையான ஆன்ம உடல் பலத்தை அளித்திட வேண்டுமென்று இனம், மொழி, சாதி, சமய வேறுபாடுகளை களைந்து சமூக அக்கறையுள்ள நல்மெய்ப்பர்களாக இருந்து நாட்டை நல்வழியில் நடத்தவும், ஏழை பணக்காரன் என்ற இருளை அகற்றி தேவையான அருள் ஒளியை எம் தலைவர்களுக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஆற்றலையும் இறைவா, இன்றைய சூழலில் பெரியவர் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் இறை நம்பிக்கையில் பற்றற்றவர்களாகவும், இளையோர் இவ்வுலக மாயைகள் சிற்றின்பங்களுக்கு தங்களையே அடிமைப்படுத்தி கொள்ளாமல் கிறிஸ்துவே எனது ஒப்பற்ற ஆதாயம் என்று உமக்கு சாட்சிகளாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாருக்கும் எல்லாமுமான இறைவா,
உம் அன்னையின் அருள் ஆசீரை பெற திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கும் அனைவரையும் உம் வல்லமையால் நிரப்பியருளும். இவர்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நீ நிறைவேற்றி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த வாரம் முழுவதும் நாம் செய்ய போகின்ற எல்லா செயல்களையும் எடுக்க போகின்ற முடிவுகளையும் பயணங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேரில்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும் மன ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து விடலாமா என்று நினைக்கக்கூடிய தம்பதியர்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். வர இருக்கின்ற அன்னையினுடைய ஆண்டு திருவிழா மிகச்சிறப்பாக அமைய வேண்டும் என்று அன்னையினுடைய திருவிழாவிற்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. கண்ணையே பழியாய் உலகிற்கு தந்திடும் பின்னவர் பழியன்றோ. பின்னவர் பழியன்றோ. கொடுத்து கொடுத்து உலகம் முழுதும் கோயிலை மாற்றிடுவோம். காய தழும்பால் நேயம் சொன்ன நல்லுள்ளம் கேட்டிடுவோம். தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. நம்மில் பொறுப்புணர்வு அதிகம் இருந்து நாம் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும். அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவான் உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீரங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்து பொறுப்புள்ளவர்களாக மாற்றினார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்தூதர் அணிகளோடு இந்த பேராலயத்திலும் ஊடகத்திலும் ஒன்றாக இணைந்து பார்க்கின்ற அனைவருடைய குரலோடு சேர்த்து நாங்களும் பாடி புகழ்வதாவது. Thank you.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்த்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவர்களுடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே சூழல் வந்தாலும் பொறுப்புள்ள மனிதர்களாக வாழ அருள் தர வேண்டி ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் எங்கள் வாழ்வில் பொறுப்புள்ளவர்களாக வாழவும் வளர அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி உலகின் பாவங்களை போகும் இறைவனின் சுமரியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போகும் இறைவனின் சுமரியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போகும் இறைவனின் சுமரியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சுமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், பொறுப்புணர்வோடு வாழ நமக்கு உதவி புரிகின்றவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இயேசுவே, என் உள்ளம் வாருமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தே. என்னேசரே, என் தெய்வமே, என் நாடும் என்னில் கடந்திடவா. என்ன இயேசுவே, என் உள்ளம் வாருமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தே. நன்றியோடு மன்றாடுவோமாக.
அன்பே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிக்க அருள் புரிவீராக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்தி பொறுப்புள்ளவர்களாக வாழ அருள் புரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற இருக்கின்ற இடத்திலேயே நாம் ஜெபிப்போம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் மூலம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் டச் யூ அண்ட் ஹீல் யூ த்ரூ த லவிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் இஸ் டியர் மதர் ஆர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து எப்பொழுதும் பொறுப்புள்ளவர்களாக வாழ அருள் புரிவாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.